நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஆதி டிவியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து மகிழலாம். இது பாகம் 16. பாகம் 1 15 வரை பதிவுகளுக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்காக ஒரு கேள்வி காத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்தால் ஒரு தலை உருளும், யார் இவர்கள்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை கத்தரிக்கோல். உணவை எடுப்பான் ஆனால் உண்ணமாட்டான், அவன் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை அகப்பை. தண்ணீர் இல்லாமல் வளரும், தரை இல்லாமல் படரும், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை தலைமுடி. ஒரு சான் குள்ளனுக்கு குடுமி மட்டும் அரைசான், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை தேங்காய். தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு, அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை இமை. அரசமரம் தூங்க, ஆலமரம் தூங்க, அவனையெல்லாம் உறங்க, அவன் ஒருத்தர் மட்டும் உறங்கவில்லை, அவன் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை மூச்சு. கடிவாளம் போட்டாலே காலிலேயே கிடக்கும், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை செருப்பு. கீழேயும் மேலேயும் மண், நடுவிலே அழகான பெண், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை மஞ்சள் பொடி. வளைப்பார் வளைத்தால் வாயு மேகம், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை வில் அம்பு. சுள்ளென்று இருப்பான், சோற்றுக்கு சுவை கூட்டுவான், அவன் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை ஊறுகாய். என்னிடம் லேப்டாப் லேப்டாப் என ஒலி கேட்கும் மணிக்கட்டில் இருப்பேன், நான் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை நாடி. இவன் இருக்கும் இடத்தில் யாரும் இருக்க முடியாது, அவன் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை ஓட்டை. நான் உடைந்தால் முறிவு என்பார்கள், நான் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
இதற்கான விடை எலும்பு. விபத்தில்லாமல் வெடிப்பான், காற்றில் சிதறி பறப்பான், அவன் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை பருத்தி. மலைக்கும் அசையாது, எருமையல்ல வெயிலுக்கும் வாடாது, மாடுமல்ல அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை வீட்டின் கூரை. பச்சை வெள்ளை கருப்பு, பக்குவமானால் சிவப்பு, அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கு. கலகல சத்தத்துடன் கைக்கு அழகானவன் நான் யார்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை வளையல். தண்டு மேலே தாலி, தாலிக்குள்ளே தண்ணீர், தண்ணிக்குள்ளே கொடி, கொடிக்கு மேலே ஒளி, அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை குத்து விளக்கு. அன்றாடம் தீப்பிடிக்கும் அழகிய மாளிகையில் அறுசுவை விருந்து தயாராகும், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை அடுப்பு. பார்க்கும்போது கருப்பு, பாடும்போது இனிப்பு, அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை குயில். எட்டுக்கால் ஊன்றி இருகால் படவட்ட குடைபிடித்து வருவான், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை நண்டு. பறக்காத பூப்பந்து, பகட்டான சிறுபந்து, வாயிலே போட்டால் தேன்பந்து, அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை லட்டு. பற்கள் பல உண்டு, ஆனால் எதையும் தின்னமாட்டான், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை பல் சக்கரம். காட்டிலே தொங்கும் பொட்டலம், காவல் நிறைந்த பொட்டலம், அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை தேன் கூடு. இரவல் கிடைக்காதது, இரவில் கிடைப்பது, அது என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை தூக்கம். போன பதிவில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அறைகள் 600, அத்தனையும் ஒரே அளவு, அது என்ன? இதற்கான விடை தேன்கூடு. கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். உங்களுக்கான கேள்வி இதோ. அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது, அது என்ன? கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இதற்கான விடை அடுத்த பதிவில் தரப்படும். விடுகதையெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிங்களா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆதி டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை வேறொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.